அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் எக்ஸ்போ. இன்றைக்கி நம்ம சேனல் ஃபுட் எக்ஸ்போவில் பார்க்க போகிற ரெசிபி ரவா கிசரி. நம்ம வீட்டில் வந்து சில சமயம் ஃபங்க்ஷனு இல்லைன்னா ஃபெஸ்டிவல்லாம் வந்துச்சுன்னா நம்ம உடனே செய்யக்கூடிய ஸ்வீட் வந்து கேசரி தான். ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் நமக்கு சில சமயம் வந்து நமக்கு கரெக்டாக வந்து வரதில்லை. நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கேசரி கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு தகட்டாமல் திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி, இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். 1/4 கப்பு ரவை, அதே அளவு சுகர், 1/2 கப்பு நெய், 7 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், காஷ்யூ நட்டு, கிஷ்மிஷ், வெள்ளரி விதை, ஃபுட் கலர், அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ். பேன் ஹீட் ஆகிடட்டும். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நமக்கு நெய் மெல்ட் ஆனோன்னா காஷ்யூ நட்டு போட்டுடலாம். கொஞ்சம் கலரான பிறகு கிஸ்மிஸை சேர்த்துடலாம். வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். வேறு ஏதாவது நட்ஸ் உங்களுக்கு போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த ரெண்டுமே போதும் நமக்கு. இதை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடுறேன். அதே பேன்லேயே ரவையும் போட்டு நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரவை நெய்யோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதே சமயம் நமக்கு ரவை கலர் மாறக்கூடாது, அதனால் நம்ம சிம்மில் வச்சே தான் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணணும். ரவை நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு, நம்ம வேறு பிளேட்டில் இதை மாற்றி வச்சிடலாம். 1/4 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நமக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம வந்து ரவையை அதில் சேர்க்கணும். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுட்டு கட்டி எதுவும் விழாமல் நல்லா கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்வீட் வந்து நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். நெய் இது வரைக்கும் சேர்க்கலை, இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவை நமக்கு இன்னும் வேகலை, மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வேக விட்டுடலாம். தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு ரவை வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் மீதி இருக்கிற நெய்யில் கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். நம்ம இனியும் இதில் சுகர் சேர்க்கலை, சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். 1/4 கப்பு ரவைக்கு 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்பு வரைக்கும் எடுக்கலாம். இதில் கலருக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எல்லோ கலர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேண்டன்னா நம்ம விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். 1 ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துறேன். கேசரிக்கு வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நம்ம பைனாப்பிள் சேர்க்கலாம், இல்லை பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்க்கலாம். நான் இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் போல் பைனாப்பிள் எசன்ஸு சேர்த்துருக்கேன். மீதி இருக்க நெய்யை நம்ம சேர்த்துடலாம். நம்ம இதை வந்து கடைசியாக சேர்க்கறதுனால நமக்கு கேசரி நல்ல நெய் ஸ்மெல்லோடு இருக்கும். இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
ஃபைனலாக நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காஷ்யூ நட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் சொன்னால் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சோன்னா எப்படி இருக்குமோ கேசரி அதே பதத்தோட எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நமக்கு அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.